இளம் எழுத்தாளருக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற தூப்புக்காரி என்ற முந்தைய நாவல் எழுதிய அந்த பரிசு பெற்ற நாவலாசிரியர் மலர்வதியின் இரண்டாவது நாவலுக்கான காட்டுக்குட்டி என்ற அந்த நாவலுக்கான ஒரு அறிமுக கூட்டம் தான் வந்து விமர்சன கூட்டம். இந்நிகழ்ச்சியில் வந்திருக்கிற உங்களையும் உங்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான தலைமை தாங்கிருக்கிற இயக்குனர் தங்கர் பச்சன் சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி தங்கர் பச்சன் சார் வந்து அவருடைய அலுவலகத்தில் வீட்டில் சந்திக்கிறதுக்கு போகும்போது இந்த காட்டுக்குட்டி நாவலை பற்றி ரொம்ப சிலாகிச்சு சொன்னார். குறிப்பாக வந்து நாவலை சொன்னதை காட்டிலும் கூட அவர் வந்து அந்த எழுத்தாளருடைய வாழ்க்கையை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். இந்த எழுத்தாளருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் பண்ணுறமே ஏதாவது நம்மலாம் பண்ணுமேங்க. ஒரு எழுத்தாளர் வந்து கிராமத்தில் அவ்வளோ கடைகோடியில் இருக்கிற அந்த கிராமத்தில் வந்து அவர் கஷ்டப்பட்டு இவ்வளோ எழுதுறாங்க, நம்மலாம் ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு அவர் ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார். சரி சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னதோட விளைவு இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாலை நேரத்தில் நம்ம எல்லோரும் கூடியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் புள்ளியை ஆரம்பித்து வச்ச இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு அதிகம் அறியப்படாத ஆனால் அறிய வேண்டிய ஒரு எழுத்தாளருடைய நிகழ்ச்சி இது. காட்டுக்குட்டி நாவல் குறித்து முதலில் பேச வருவது எழுத்தாளர் விநாயகமுருகன். ஏற்கனவே ராஜீவ்காந்தி சாலை சென்னைக்கு மிக அருகில் இப்போ சமீபத்தில் வளம் என்ற மூன்று நாவல்களுடைய ஆசிரியர் அவர். அதுக்கு முன்னாடி கவிதை தொகுப்பும் போட்டிருக்காரு. தொடர்ந்து நாவல் சிறுகதை உலகத்தில் பயணிச்சிட்டு இருக்கிற எழுத்தாளர் விநாயகமுருகன் அவர்களை பேச இருக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலர்வதியோட முதல் நாவல் நான் படிச்சிருக்கேன், தூப்புக்காரி. யுவ புரஸ்கார் வாங்குறதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன் நான் அந்த நாவலை. அதுக்கப்புறம் இது ரெண்டாவது நாவல் அவங்க காட்டுக்குட்டி. சிறுகதை எழுதுவாங்களா தெரியாது எனக்கு. முதல் நாவல் நாவல் வழியால் தான் அறிமுகமானுச்சு எனக்கு மலர்வதியோட எழுத்துக்கள். ரெண்டு நாவல் சிறுகதை தெரில அவங்க படிச்சதுதான். இது வந்து காட்டுக்குட்டி நாவல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வட்டார வழக்கில் தான் அவங்க எழுதியிருக்காங்க. தூப்புக்காரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஆசிரியரோட பார்வையில் இருக்கும், கதாபாத்திரங்கள் வந்து வட்டார வழக்கில் பேசிக்குவாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து முழுக்க வட்டார வழக்கில் வந்து கதையை சொல்கிற ஒரு நடையில் தான் அந்த காட்டுக்குட்டி இருக்குது. காட்டுக்குட்டி அந்த அது ஒரு பட்டப்பெயர் தான். அதுக்கு முன்னாடி இந்த நாவல் எதை மையமாக வந்து பேசுது அப்படின்னா, இந்த நாவலில் வந்து மூணு கதாபாத்திரங்கள், முதன்மையான மூணு கதாபாத்திரங்கள் வருது. ஒன்று வந்து அப்புன்னு ஒரு ஆண், அப்புறம் அப்புவோட காதலி ரமணி, அதாவது அப்புவோட சொந்தக்கார பொண்ணு, அப்புறம் ரமணியோட பொண்ணு இந்த காட்டுக்குட்டி. ரமணியோட பொண்ணு வந்து ரமணியோட பொண்ணோட பேர் வந்து குட்டிமணி. ஆனால் குட்டிமணிக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது, அதான் காட்டுக்குட்டி. காட்டுக்குட்டின்னா என்னன்னா, அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது குட்டிமணிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பட்டப்பெயர் வைக்கிறாங்க கூட படத்து படிக்கிற பசங்கள்லாம். காட்டுக்குட்டின்னா என்னன்னா அப்பம் பேர் தெரியாத ஒரு பொண்ணு அப்படின்னு. அப்போதான் வந்து அந்த நம்ம வந்து அடுத்தடுத்த அத்தியாயங்களில் ரமணியோட சித்திரம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க ரமணி யார், ரமணியோட பின்புலம் என்ன அப்படின்னு. ரமணி பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே ராயன்னு ஒருத்தவங்களை கதளித்து 15 வயசில் வந்து அந்த இது ரமணியை வந்து அவர் கர்ப்பமாகிட்டு போயிடுறாரு, சுட்டுட்டு போயிடுறாரு. அதாவது ரமணியோட 15வது வயதில் குட்டிமணி வந்து மகளாக பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவள் வந்து எப்படி ஒரு பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெண்ணாக வந்து ரமணி மாறுறாங்க. மாறும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அவங்க அவளை வந்து பார்க்குறாங்க. குறிப்பாக ரமணியோட பொண்ணு குட்டிமணி, அதாவது காட்டுக்குட்டி, அவள் வந்து சந்திக்கிற இன்னல்கள்,
குறிப்பாக அவள் வேலை செய்கிற இடத்துல அவளை வந்து எப்படி பாலியல் ரீதியாக சுரண்டுறாங்க, இதெல்லாம் வந்து மையப்படுத்தி தான் இந்த நாவல் வந்து பேசுது. இதுக்கப்புறம் நிறைய துணை கதாபாத்திரங்கள் வருது, ஆனால் முதன்மையாக வந்து மூணு கதாபாத்திரங்கள் தான், இந்த அப்பு, ரமணி, குட்டிமணி, அதாவது காட்டுக்குட்டி, இவங்களை மையப்படுத்தி தான் அந்த நாவல் வந்து எல்லா அத்தியாயங்களும் போயிட்டுருக்கு. இதில் அப்பு வந்து பார்த்திங்கன்னா, இதில் இந்த நாவலில் மெயினாக வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, இந்த நாவலில் வர ஆண்கள் எல்லாமே வந்து உதிரி கதாபாத்திரங்களாக தான் வராங்க, அப்புவை தவிர. அப்பு மட்டும்தான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆண் ஆண்மையாக வராரு இந்த நாவலில். மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ரமணியும் சரி, இந்த அவரோட பொண்ணு காட்டுக்குட்டியும், இவங்கள வந்து பாலியல் ரீதியாக அவங்கள துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு 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 அதிகாரம் இருக்கிற ஒரு ஒரு ஆண் ஆண் சமூகமாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக ரமணி வந்து பாலியல் தொழிலாளி, ரமணியை சந்திக்க வர எல்லாருமே வந்து ரமணியை மட்டும் பார்க்கறதில்ல, அவளோட மகள்கிட்டையும் வந்து தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவள் வந்து ரொம்ப ரமணி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளை அதாவது மகளுக்கு வந்து இந்த நிலைமை வந்துடக்கூடாது, அவளாவது யாராவது திருமணம் பண்ணிட்டு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு குடும்பம் இந்த மாதிரி போயிடணும் அப்படின்னு. ஆனால் நாவல் வந்து ரொம்ப சோகமாக வந்து ஒரு இடத்துல வந்து முடிஞ்சிடும். அது எப்படின்னா, கிட்டத்தட்ட ரமணியை வந்து ஒரு ஒரு பாலியல் தொழில் பண்ணுற ஒரு 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 தரகர் வந்து பொண்ணை வந்து பாம்பேயில் வேலை பேச போகும்போது அப்பு குறுக்க வந்து தடுத்துருவான், அப்புவை கொலை பண்ணிடுவாங்க இவங்களுக்கு நடக்கிற ஒரு கைகலப்பில். கடைசியில் அவன் வந்து ரமணியும் வந்து தற்கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ணவனையும் சேர்த்து பண்ணிட்டு இவன் வந்து குட்டியில் குட்டிமணி வந்து அனாதையாக முடிகிற மாதிரி தான் அந்த கதை முடியும். இதுதான் வந்து மற்ற நாவலோட கதை சுருக்கமே. அதாவது நாவலோட கதை சுருக்கம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட நான் ரெண்டு தடவை ரெண்டு ரீடிங் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரீடிங்கில் வந்து ஃபுல்லாக வட்டார வழக்குங்கிறதுனால அவ்வளோ அந்த கதை புரியலை. அப்புறம் இன்னொரு ரீடிங் போகும்போது தான் அந்த கதையை வந்து நம்மளால் உள்வாங்க முடிஞ்சிச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த வட்டார வழக்கு வர்றதுனாலே கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த நாவலில் வந்து ஒரு ஒரு அத்தியாயத்தில் அவங்க வந்து அதாவது ஆசிரியரோட பார்வையில் சொல்கிறாங்க கதையை, ஆனால் திடீர்னு இன்னொரு அதே அத்தியாயத்தில் ஒரு இடத்துல வந்து கதாபாத்திரத்தோட பார்வையில் வந்து கதை போகிற மாதிரி ஒரு ஒரு சின்ன தடுமாட்டம் வந்து படிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதனால தான் ரெண்டாவது ரீடிங் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யதார்த்த நாவலில் நம்ம வந்து அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு போஸ்ட் மாடர்னிசம் லிட்ரேச்சரில் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்கிற மாதிரி கூட பண்ணலாம், சஃபல் பண்ணலாம், ஏன்னா அங்கே எந்த லிமிட்டேஷனும் இருக்காது. பட் இந்த யதார்த்த நாவலில் வந்து நம்ம அந்த மாதிரி முயற்சியை வந்து கொஞ்சம் தவிர்த்தா அது ஒரு நல்ல ஒரு யதார்த்த நாவலாக இருக்கும். இப்போ இயக்குனர் தங்கர்பச்சன் அவர்கள்ட பேசும்போது கூட கண்மணி குணசேகரனோட அஞ்சலை நாவலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அஞ்சலை நாவல் வந்து அதோட ரீடிங் ப்ளஸர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு யதார்த்த நாவல், சோகம், அழுகை, ரொம்ப வாழ்க்கையோட அவலச்சுவை இருந்தாலும் அதோட ரீடிங் வந்து நல்ல ஒரு ரீடபிலிட்டி இருக்கும். எடுத்து படித்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து ரீடபிலிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்குறாங்க எல்லா வாசகர்களும். ஏன்னா ரீடபிலிட்டி இல்லைன்னா அவங்க வந்து நல்ல நாவலை கூட அவங்க வந்து கொஞ்சம் இதாக தான். ஏன்னா நம்ம இப்போ வந்து வாசிப்பு பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா கடந்த 10 வருஷத்தில். அது மட்டும்தான் எனக்கு இந்த நாவலில் சிரமமாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கலனும் அவங்க எடுத்துக்கிட்ட கதை கருவம் அது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதான் நான் இந்த நேற்று கூட இந்த நாவலை படிச்சுட்டு இருக்கும்போது ஜேபி சாணக்கியோட ஒரு சிறுகதையை வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தேன். கனவு புத்தகம்னு ஒரு தொகுப்பில் வந்து அவர் ஆண்களின் படித்துறைன்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கார் ஜேபி சாணக்கியர். அதில் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி, பெண் பாலியல் தொழிலாளி, அவளுக்கு வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து செல்வம்னு ஒரு இளைஞன் வந்து காதலிப்பான். இந்த பொண்ணுக்கும் அந்த இளைஞனுக்கும் வந்து காதல் நடக்கிற அவசியம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும். அதாவது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிய வரும். ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் செல்வம் வந்து இவளை ஏமாற்றிட்டு இவளை துஷ்பிரயோகம் பண்ண போவான்.
வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவே வந்து இந்த செல்வத்தோட வந்து அவங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சுவா, இதாட்டம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே இவன் வந்து இல்லை நான் உன்னோடையும் நான் இருக்கிறேன் ஒரு நாள் அப்படிம்போம். அந்த பொண்ணு அந்த பாலியல் தொழிலாளி வந்து அதாவது அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப வறுமையோட துயரத்தோடையும் புறக்கணிப்பு, ஊரில் நடக்கிற எல்லா திருவிழாவிலையும் அவளை புறக்கணிச்சிருப்பாங்க, சொந்த பந்தங்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. சரி, மகளுக்காக நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டுமேனு பையனோட அந்த செல்வங்கிற அதாவது மகளோட காதலனோட வந்து ஒரு நாள் இருக்க சம்மதம் தெரிவிப்பா. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத அவன் பொண்ணு பார்த்துருவான். பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்குவான். அதோட அந்த சிறுகதை முடியும். அது ஒரு அருமையான சிறுகதை. அதை வந்து அவர் எடுத்துக்கிட்ட இது கொஞ்சம் தவறுனா கூட ரொம்ப ஆபாசமான ஒரு கான்செப்டாக மாறிடும். ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த மொழி நடையும் அவர் அதை எப்படி அதை வந்து கலையாக மாற்றுறாரு, அந்த சிறு அந்த அந்த கதையை வந்து எப்படி கலையாக மாற்றுறாருங்கிறதெல்லாம் தான் வந்து ஒரு எழுத்தாளரோட தனித்துவம் இருக்குது இல்லையா. இது வந்து நார்மலாக வந்து நம்ம யார் எழுதினாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆபாசமாக போய் அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் அவர் வந்து அதை வந்து ஒரு மனித அவலம், அதை வந்து பெண்களோட அக உலகம், அவங்கள வந்து ஆண்கள் வந்து எப்படி வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக ரொம்ப அருமையாக வந்து அவர் வந்து சித்தரிச்சிருப்பார். இந்த நாவலையும் ரொம்ப அருமையாக வந்து அந்த சில இடங்கள்லாம் வருது, அந்த அந்த மாதிரி அந்த சிறுகதையில் இருக்கிற மாதிரியே. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரீடிங் வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் சரிபட்டிருக்கலாம். அவர் மூத்த எழுத்தாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, தங்கர் பிச்சான் இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களோட உட்காந்து கொஞ்சம் ஒரு எடிட்டிங் ஒரு லேயர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பிரமாதமாக போயிருக்கும். அந்த நாவலோட இன்னொரு தளம் வந்து வேற எங்கேயோ போயிருக்கோங்க வந்து கண்டிப்பாக நம்புகிறான். ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து அந்த குட்டி மணியோட அக உலகம், குறிப்பாக ரமணிக்கும் குட்டிமணிக்கும் நடக்கிற விவாதங்கள், அப்புவுக்கும் குட்டிமணிக்கும் நடக்கிற விவாதங்கள், அப்புவுக்கும் ரமணிக்கும் நடக்கிற விவாதங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே வந்து அவங்க உரைநடையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இதில் வந்து அப்பு வந்து அப்புவுக்கு திருமணம் ஆயிருக்கும், ஆனால் அப்புவோட மனைவி வந்து அவளை விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்பு தனியாக தான் இருப்பான். ஆனால் அப்பு வந்து அவனோட சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் ரமணியை வந்து பாலியல் தொழிலாளியாக மாறிடுவான். ஆனால் ரமணியை வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டான். அது ஏன் பண்ணிக்க மாட்டான்னா, நான் போய் அவள்கிட்ட கேட்டேன்னா அவள் என்ன என் மேலே இருக்கிற பரிதாபத்தில் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறது வந்து வந்துடும். அவளோட நிலைமையும் சரியில்லை, அதனால் வந்து என்னால் கேட்க முடியல அப்படின்னே வந்து தயங்கி தயங்கியே வந்து இவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும், மென்மையான காதல். ஆனால் வந்து அதை தயங்கி தயங்கியே வந்து நாவல் முழுக்க இருக்கும். நாவல் முழுக்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க எந்த இடத்துலையுமே. ஆனால் அந்த அப்பு வந்து அப்புவோட பொண்ணாக இல்லைனாலும் அவளோட ரமணியோட பொண்ணு குட்டி மணி இருக்கார், காட்டுக்குட்டி, அவள்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப அன்பாக தான் இருப்பார். மகளேன்னு தான் கூப்பிடுவார். மற்ற ஆண்கள் மாதிரி பாலியல் துஷ்பிரயோகமோ எதுவும் பண்ண மாட்டார். ரொம்ப நுட்பமாக வந்து ஒரு அதான் ஒரு எழுத்தாளர் வந்து தனித்துவமாக நிற்கிற இடமே வந்து அந்த இடம் தான். இது கொஞ்சம் தவறுனாலும் நம்ம வந்து அதை வந்து வேறு மாதிரி போயிடும். அது வந்து ஒரு மானுட பண்பு. ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே கலர் கொடுத்துருந்தாலும் அப்புவுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த அந்த நாவலில். அதை கண்டிப்பாக நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். மற்றபடி இந்த நாவலில் வேற எதோ அந்த வட்டார வழக்கு மட்டும்தான் கொஞ்சம் தடுமாறுனுச்சு. நிறைய இடத்துல ஃபுட்நோட்டு போட்டிருந்தாங்க அவங்க. அந்த ஃபுட்நோட்டு சில ஃபுட்நோட்டெல்லாம் வந்து நமக்கே தெரியும். அந்த மாதிரி சில ஃபுட்நோட்டெல்லாம் நம்ம போட தேவையில்லை. இப்போ கொளுத்து அந்த மாதிரின்னா நல்லா செழிப்பாக இருக்கான், நல்லா கொளுத்து இருக்கானா நல்லா செழிப்பாக இருக்கானு, அது அது வந்து இப்போ வட்டார வழக்கை தாண்டி வந்துருச்சு, பேச்சு வழக்குலேயே வந்துருச்சு. அதுக்கு ஃபுட்நோட் போட தேவையில்லை. அது எல்லா நல்லா பணக்காரன் நல்லா கொளுத்து இருக்கானா நல்லா செழிப்பாக இருக்கான்னு தான் அர்த்தம். அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டம் வெளிச்சம்னு போட்டிருப்பாங்க. வெட்டம் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நாகர்கோவில் பக்கம் அது வந்து வெளிச்சம். ஆனால் நாவலில் ஒரு இடத்துல வெட்டம்னு வருது, ஒரு பத்து சாப்டர் தள்ளி நூறு இடத்துல வெளிச்சம்னே வருது. அந்த மாதிரி சில நுட்பமான இடங்களை வந்து அதான் இதுக்கு வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மூத்த எழுத்தாளர் இருந்தால் அவர் அதெல்லாம் சரி பண்ணியிருப்பார்.
அவர் மூணு புத்தகம் தான் எழுதியிருக்கார், இளம் எழுத்தாளர் தான். முதல் புத்தகம் வந்து ராஜீவ்காந்தி சாலைன்னு ஒரு நாவல் எழுதினேன், அதில் கொஞ்சம் டெக்ஸ்டில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு, கொஞ்சம் ரீடபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு, சில இடத்துலலாம் வந்து பேச்சு வழக்கு இருந்துச்சு, சில இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து நஞ்சுன்ற அந்த நாவல் விற்றுட்டாங்க, எப்படியும் பரபரப்புக்கு ஃபேஸ்புக்கில் நாங்கள் போட்டு அடித்து விற்றுட்டோம், ஒரு முன்னூறு காப்பி போயிடுச்சு, அதெல்லாம் பண்ணிடுவோம் நாங்கள் கரெக்டாக ஃபேஸ்புக் வழியால். என்ன ஆகிடுச்சு, ஒரு சரி அதை வந்து அதாவது கதை யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஒரு நுட்பம் வந்து இருக்குது, கதை சொல்கிற நுட்பம். இப்போ சினிமாவிலே பார்த்தீங்கன்னா கதையை சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி தொழில்நுட்ப கலைஞர்கள்னு ஒருத்தவங்க வருவாங்க, டெக்னிக் இருக்குது, கிராஃப்ட் வந்து அந்த இடத்துல தான் நமக்கு வரணும். அதாவது ராவா ஒரு கதையை சொல்கிறதும் கிராஃப்டை வந்து கொண்டு வரதும், இப்போ கீரா வந்து அப்படி ராவா வந்து சொன்னாலுமே அது உள்ள ஒரு டெக்னிக் இருக்கும், ஒரு கிராஃப்ட் இருக்கும், அந்த கிராஃப்ட் தான் வந்து அந்த வந்து ஆர்ட்டாக வந்து மாற்றும், இல்லாட்டி அது வந்து ராவா வந்து ஒரு மெட்டீரியலாக நின்றுடும். கீரா வந்து அதை நல்லா பண்ணுவார், கீராலேருந்து நீங்கள் அதாவது வட்டார வழக்கில் எழுதுகிற எல்லாருமே வந்து அந்த பண்ணுவாங்க, அந்த ஒரு கிராஃப்ட் இருக்கும். அந்த கிராஃப்ட் எப்போ வரும்னா நம்ம வந்து நிறையா வாசிக்கும் போதும், நிறையா வந்து எடிட்டர்களோட ஒர்க் பண்ணும் போதும் தான் வரும். அப்போ வந்து நஞ்சுண்டனோட நான் ஒரு மூணு மாதம் வந்து ஒர்க் பண்ணேன், நஞ்சுண்டனோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி. நஞ்சுண்டன் வந்து ஒரு மூணு பேனை வச்சுருப்பார், ப்ளூ இங்க்கு, ரெட் இங்க்கு, பிளாக் இங்க், அப்புறம் மார்க்கர் வச்சுருப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அதாவது வந்து மார்க் பண்ணிகிட்டே போவார், ஒரு 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 பக்கத்தில் வந்து மார்க் பண்ணுவார், எத்தனை இடத்துல ஒருங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்க நீ அப்படின்னு பாருப்பார். நமக்கு படிக்கும்போது தெரியாது, ஆனால் பார்த்தா அவர் வந்து இருபது ஒரு பக்கத்தில் இருபது இடத்துல ஒரு ஒரு ஒருன்னு வந்திருக்கும், அப்போ இதெல்லாம் குறை அப்படிம்பார். அப்புறம் எந்த இடத்துல பாறாவை பிரிக்கணும், எந்த இடத்துல பாறாவை வந்து இது பண்ணணும், இது இதை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எழுத்தாளர்களுக்கு தேவை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரான்ஸ் காப்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நாவல்களில் வந்து அவங்க வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க, பாரா இருக்காது, கமா இருக்காது, அது அது ஒரு மனநிலையை வந்து பிரதிபலிக்கிற ஒரு டெக்ஸ்டாக வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ வேறு மாதிரி ஒரு வாசிப்பு பழக்கம் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு எடிட்டரோட ஒர்க் பண்ணி நாம் கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் அடுத்த நாவலுக்கு வரும்போது நான் வந்து மூணு மாதம் இமயத்தோட ஒர்க் பண்ணேன், இமயத்தோட ஒர்க் பண்ணி அதாவது அந்த அந்த கதையில் என்ன பிரச்சனை, எங்கே வட்டார மொழி வரணும், எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கரெக்டாக போட்டு கொடுத்தாரு. அதாவது ஒரு கேரக்டர் படித்த கேரக்டர் எப்படி பேசுவான், படிக்காத கேரக்டருக்கோ பேசுகிறதுக்கோ வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து நம்ம ஆசிரியராக நம்ம எழுதும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, இப்போ பேருந்துன்னு ஒருத்தவர் வந்து பேசுவார்னா அவர் தூய தமிழில் பேச மாட்டார், ஏன்னா அவர் வந்து ஒரு கிராமத்து மனிதர், படிக்காதவர், அவர் வந்து ப்ளஸர்காரன்னு சொல்லுவார். அப்போ யார் வந்து பேருந்துன்னு சொல்லுவார், அவரு ஒரு தமிழாசிரியரில் படித்தவர் தான் வந்து உரையாடலை வந்து சொல்லுவார். அப்போ அதெல்லாம் வந்து திருத்தி கொடுத்தாரு, அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மூணாவது நாவல் வந்து நானே வந்து எழுதிட்டேன், ஏன்னா ஒரு ஆறு மாதம் நான் ரெண்டு எடிட்டரோட வேறுபட்ட எடிட்டரோட ஒர்க் பண்ணும்போது, அதனால் கண்டிப்பாக அந்த 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 திருத்தங்களையும் அந்த நம்ம சொல்கிற அந்த விமர்சனங்களையும் வந்து குறிப்பாக இளம் எழுத்தாளர்கள் வந்து எடுத்துக்கணும், அதான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு நான் வந்து நினைக்கிறேன்.